இது வந்து லாங் ஹிஸ்டரி இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இருக்க கவர்மெண்ட்டோ இதுவோ உடனே கொண்டு வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா விஸ்வநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருந்த அப்ப இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அவர் வந்து 1986ல கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 2000ல ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த ப சிதம்பரம் பி சிதம்பரம் இருந்தார் இல்லையா, அவர் 2006ல இருந்தப்ப அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு பில்லு. அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தப்ப அவங்க 2002ல பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 2008ல எலெக்ஷன் கமிஷன் வந்து சரி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2010ல வந்துட்டு இது வந்து போஸ்ட்பண்ட் ஆகிட்டே வரும். ஏன் இதெல்லாம் நடக்கல அப்படின்னாக்க எல்லாரும் வந்து இதை ஒத்துக்கல பெருசா. ஸோ இப்போ பில் பாஸ் பண்றதெல்லாம் நீங்க பாலிட்டியில படிச்சிருப்பீங்க, எல்லாரும் அப்ரூவ் பண்ணி பாஸ் ஆகி சட்டமானதான் உங்களுக்கு சட்டமா வரும் இல்லையா. ஸோ இது அப்படியே லேப்ஸ் ஆகி லேப்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு, சரியா யாரும் பெருசா இது பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தாஸ்குப்தான்னு சொல்லி அவரோட இதுல வந்து ஜிஎஸ்டி கமிட்டின்னு ஒன்று 2011ல போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜேர்னி ஆகி 2012-14 அப்படியே வந்து கடைசியா 2015ல அருண் ஜேட்லி அப்படின்றவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார். இப்ப அவர் இல்லை இல்லையா, இறந்துட்டாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்றாருனாக்க இந்த பில்ல மறுபடியும் பாஸ் பண்றாரு. ஸோ பாஸ் பண்ணோன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது எல்லா ரெண்டு ஹவுஸ்க்கும் போய் அப்ரூவல் எல்லாம் வாங்கி நம்மளுக்கு வந்து 2017ல தான் சட்டமாயி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஆகுது. ஸோ வந்து டேட் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ முக்கியமான டேட் அது ஜூலை 1, சரிங்களா? நம்ம ஜிஎஸ்டி டேனே அதை வந்து கொண்டாடுறோம், ஜூலை 1, 2017. இதையும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, எத்தனாவது பில்லா பாஸ் ஆச்சு அப்படிங்கறத கூட கேட்டிருக்காங்க. அதை நீங்க ஹோம்ஒர்க்கா பாத்துட்டு வாங்க, சரிங்களா? பாலிட்டியில சொல்லுவாங்க, இல்லாட்டியும் நீங்க வந்து பாத்துக்கோங்க, சரியா? சோ எல்லா இந்த இவ்வளோ ஜேர்னி எல்லாம் பண்ணி எப்போ வருது அப்படின்னாக்க நம்மளுக்கு ஜூலை 1 இருந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி வந்து 2017ல இருந்து வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதோட பேர்லயே இருக்கு, சரக்கு மற்றும் சேவை வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இன்டைரக்ட் டாக்ஸோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஸோ வந்து ஸோ பார்லிமெண்ட்ல டேட் எல்லாம் கொடுத்துருக்கேன், நான் பில் நம்பர் தான் கேட்கறேன், ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜிஎஸ்டி எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 101. ஓகே, சூப்பர். 101 மொய் மாதிரி ஜிஎஸ்டி வச்சுட்டாங்க. அதே பில்லு நம்பர்னு பாத்தீங்கன்னா வேற இருக்கும், அதை பாத்துக்கோங்க. ஸோ பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன டேட் இது, ஆக்டா வந்து பிரசிடென்ட் சைன் பண்ணி ஆக்ட் ஆனது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இது, இந்த டேட் ரெண்டுமே பாத்துக்கோங்க. இதோட மோட்டோ 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 டாக்ஸ், ஓகேங்களா? ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி அப்படின்னு சொன்னாங்க தமிழ்ல, சரிங்களா? இத முத முதல்ல வந்து கொண்டு வந்தவங்க உலகத்துக்கே யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. 54ல பண்ணிட்டாங்க. நம்ம பாருங்க கிட்டத்தட்ட வந்து 50-60 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? இது நிறைய இப்பயும் மைனஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு, பட் ஸ்டில் வந்து சில பிளஸும் வந்து இதுல இருக்கதான் செய்யுது, சரிங்களா? ஸோ எத்தனை விதமா ஜிஎஸ்டி இங்க போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 விதமான ஜிஎஸ்டி, சரிங்களா? சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாங்க தமிழ்ல. இது வந்துட்டு மாநில ஜிஎஸ்டி, மத்திய ஜிஎஸ்டி, அப்புறம் வந்துட்டு ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? நான் இங்க தமிழ்லயும் வச்சிருப்பேன். ஸோ மாநிலத்துக்குள்ள, ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த கதையை காமிச்சிடலாம் இல்லையா, ஸோ அது வில் பி பெட்டர். ஜிஎஸ்டி தான் என்ன, எப்படி வந்து டிராவல் பண்ணுது அப்படிங்கறத சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு நம்ம ட்ரெஸ் வச்சு இந்த படம் வந்து எக்ஸாம்பிள் காமிச்சிருப்போம். ஸோ ஒரு ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரைமரி செக்டார் பார்த்தோம் இல்லையா, ட்ரெஸ்ஸோட பிரைமரி செக்டார் என்னது, முதன்மை தொழில் வந்து ட்ரெஸ்ல என்ன வரும்? பருத்தி, மாம் வேளாண்மை. பருத்தி வேளாண்மை, சூப்பர். ஸோ பருத்தி இருந்தாதான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அந்த இதை எடுத்து ஸ்பின்னிங் மில்லு, அதுக்கப்புறம் அது செகண்டரி செக்டர் மேனுஃபேக்சரிங் வந்துருது இல்லையா. ஸோ அந்த கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர்ல எல்லாம் ஃபேமஸ், அந்த ஸ்பின்னிங் அண்ட் கின்னிங் மில்னு சொல்லுவாங்க, போயிட்டு அந்த நூலா வந்து பண்ணுவாங்க. அந்த நூல் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், அதை துணியா மாத்துவாங்க, டை போட்டு இது பண்ணி துணியா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை வந்து வாங்கி நம்ம டெய்லர் கிட்டயோ ஏதோ கொடுத்து நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸா தச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கை கடைக்கு வந்து நம்ம கைக்கு வருது. இப்ப முதல்ல அந்த அக்ரிகல்ச்சர் விட்டுருங்க, அடுத்து இருக்கக்கூடிய 2வது லெவல் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல அவங்க வந்து இந்த கிளாத்தா மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா, அங்கதானே முதல் உற்பத்தி ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அவங்களோட கிளாத்தோட விலை வந்து 100 ரூபாய், அதை உற்பத்தி பண்றதுக்கு அவங்களுக்கு ஆவற விலை வந்து 100 ரூபா ஆகுது. நம்ம வந்து அடக்க விலையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அதோட என்ன பண்றாங்கன்னாக்க 15 அவங்களுக்கு வந்து
15% ஜிஎஸ்டி. அப்ப 100 ரூபாயில 15% எவ்வளோ? 15 ரூபா. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை சேர்த்து 115 ரூபாய் என்ன பண்றாங்கன்னா இந்த கிளாத்துக்கு விலை வைக்கிறாங்க. ஒரு மீட்டர் கிளாத்துக்கு 115 ரூபா அப்படிங்கறத செய்யறாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னாக்கா அந்த ஃபேக்டரியில இருந்து அடுத்த இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் ஃபேக்டரி ட்ரெஸ்ஸா போடக்கூடிய நம்ம இப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம ரெடிமேட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த ஃபேக்டரிக்கு வருது. அப்ப அவர் என்ன பண்றாரு, ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு அவருக்கு வந்து காஸ்ட் எவ்வளவு ஆகுதுனாக்கா 250 ரூபீஸ் ஆகுது சரிங்களா. அப்ப அவருக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 15% சொல்றாங்க சரிங்களா. 15% வந்து சாரி அவங்களுக்கு வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னாக்கா அதே 15%. இப்ப 250 ரூபாயில 15% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 37,000 ரூபாய் வருது ஓகேங்களா. அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த 250 பிளஸ் ஒரு 37,000 ரூபாய் சேர்த்து 287.5 வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பிரைஸை வந்து அவர் வந்து நிர்ணயம் பண்றாரு ஓகேங்களா. நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஜிஎஸ்டி, இந்த இடத்துல ஒரு ஜிஎஸ்டி, இதெல்லாம் தனித்தனியா பே பண்றாங்க. ஆனா இவர் பண்ண 15 ரூபாய் என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டாரு இவருக்கு. அப்ப இவருக்கு இந்த 15 ரூபாய் லாஸ் இல்லைல்ல, ஆல்ரெடி அவர் கைக்கு வந்துருச்சு. இதுதான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் மாத்தி விடுறாரு பாருங்க, புரியுதுங்களா. சோ இங்க இருந்து மறுபடியும் இப்ப கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் போயிட்டு இருக்குன்றதையும் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல்ல 15 ரூபா வருது, அடுத்து இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்க 37,000 ரூபா கட்டுறாரு. ஆனா இந்த 15 ரூபா ஆல்ரெடி ஒருத்தர் கட்டிட்டாரு இல்லையா, அதை கழிச்சுக்கிட்டீங்கன்னா 22,000 ரூபாய் இங்க வந்து போகுது கவர்மெண்ட்டுக்கு சரிங்களா. அடுத்து இந்த ட்ரெஸ் என்ன ஆகுதுனாக்கா அடுத்த லெவலுக்கு வருது, நம்மளோட ஷாப் அது ஹோல்சேலரோ இல்ல ரீட்டைலருக்கோ வருது. இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு வாங்கி விற்கக்கூடிய விலைகள் அவங்க வந்து அவங்களோட சம்பளம் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஷாப் அது இதுன்னு எல்லாம் போட்டு 500 ரூபாயா பண்றாங்க. அப்ப அதே 15 ரூபாய் நம்ம இதுக்கு பாத்தீங்கன்னா 75 ரூபாய் இதுக்கு வருது. அப்ப 575 ரூபீஸ் வந்துட்டு இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க இதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு வைக்கிறாரு. அப்ப இதுல ஆல்ரெடி 37.5 வந்து கட்டிட்டாங்க. அப்ப மீதி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு போகுதுனாக்கா மறுபடியும் ஒரு 37.5. இப்ப கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே எவ்வளவு போயிருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வருது, இது ஒரு ஏறக்குறைய 40, 60, 70, 75 ரூபா, 80 ரூபா கிட்ட வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஒரு 500 ரூபா, 570 ரூபா உள்ள 570 ரூபா உள்ள பொருளுக்கு இவ்வளவு வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. இப்ப இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க இவருக்கும் நல்லா என்ன ஆகுது, அடுத்தடுத்து இந்த என்ன போட்டிருக்கேன் பாருங்க, டெய்லர் 150% ப்ராஃபிட் கிடைக்குது. இதை வந்து கால்குலேட் பண்றாங்க, நீங்க வந்து மேஸ் போட்டிருப்பீங்க, ஜஸ்ட் போட்டு பாருங்க இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ரீட்டைலருக்கு 100% கிடைக்குது, கடைசியா கஸ்டமருக்கு வருது. நம்ம எவ்வளவு கட்டுறோம் பாருங்க, 500 ரூபாய் தான் இதோட விலை, 75 ரூபாய் நம்ம ஜிஎஸ்டி கட்டிட்டு வரோம். அப்ப இவருக்கும் டாக்ஸ் வந்து இல்லை. இப்ப கடைசியா டாக்ஸ் கட்டுறது யாரு அப்படின்னாக்க நம்ம தான் கட்டுறோம் சரிங்களா. சோ இப்ப இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால பிளஸ் சொன்னா கூட இது ஒரு பெரிய, இதுக்கு முன்னாடி இருந்த லெவல்ல எப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு படம் வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ரா மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் அதுக்கு ஒரு 100 ரூபா, அதுக்கப்புறம் அவங்க அந்த வேல்யூ ஆட் பண்றாங்கல்ல அதாவது அது ஒரு பொருளா மாத்துறதுக்கு ஒரு 30 ரூபா வைக்கிறாங்க. அப்ப மொத்தமா கிராஸ் வேல்யூ 130 ரூபா சரிங்களா. சோ அப்ப அதுல 10% டாக்ஸ் போட்டுறாங்க, அப்ப 13 ரூபா. அப்ப இதை வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க இதுல இந்த டாக்ஸையும் வந்து கழிச்சுட்டு இந்த அமௌண்ட் வைக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னொருத்தருக்கு போகுது, இது 133 ரூபாயோட சேர்ந்து அடுத்த ஆளுக்கு போகுது, அவர் வேல்யூ ஆட் பண்றாரு, டாக்ஸ் சேர்க்கிறாரு, 153 ரூபாயா ஆகுது. மறுபடியும் வந்து நம்ம கைக்கு இல்ல வந்து அந்த கன்சியூமர் கைக்கு வருது அப்படின்னாக்க நான் காஸ்ட் வந்து 168 ரூபாய் இது வரைக்கும் 168 ரூபா, அதுக்கப்புறம் அவங்க அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்றாங்கனாக்கா 196 ரூபாய் அப்படிங்கறத நம்ம கைக்கு வந்து வருது. ஒரு ட்ரெஸ் ஒரு ஷர்ட்டோட விலை வந்து இந்த மாதிரி வந்து வருது சரிங்களா. அப்ப இங்க வந்து டாக்ஸோட டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அந்தந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி இங்கேயே 10%, 10%, இங்கேயே 10% தான், ஆனா வந்துட்டு அந்த வேல்யூவை பொறுத்து வந்து மாறுது. இதே இங்க ஜிஎஸ்டி வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா புரியும், இங்க வந்துட்டு இத வந்து அதே 100 ரூபாய், 30 ரூபாய், 130 ரூபாய், 13 ரூபாய், இங்க வந்து அதே மாதிரி அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. இங்க வந்து 165 ரூபாய், 10 ரூபாய் கிராஸ் வேல்யூ வந்து சேர்ந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த இடத்துல டாக்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இந்த 17,000 ரூபாய் இருக்கு இல்லையா, அப்ப இந்த 17,000 ரூபாயில என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்க ஒரு 13 ரூபாய், இங்க ஒரு 12 ரூபாய் இந்த மாதிரி வந்து கட்டிட்டாங்க இல்லையா, சோ அதை வந்துட்டு மைனஸ் பண்ணிடுவாங்க. சோ வந்து ஆல்ரெடி கட்டினதை நான் இங்கேயே இந்த டயக்ராம்லயே காட்டினேன்ல, இங்க வந்து 15 ரூபீஸ் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால இங்கே 37,000 ரூபாய் கட்டுறப்ப என்ன ஆகுது, இந்த மைனஸ் 15 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு போகிறது வெறும் 22 ரூபா தான். அதே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 37,000 ரூபாய் போயிட்டு வெறும் 37,000 ரூபாய் தான் போயிருக்கு இல்லையா. ஆனால் முன்னாடி வந்து எப்படி இருந்திருக்குன்னா எல்லாருமே தனித்தனியாக கட்டிட்டு இருப்பாங்க, டபுள் டபுள் டாக்ஸாக போயிட்டு இருக்கும், இவரு கட்டியிருக்காரு, இவரு கட்டியிருக்காரு, இவரு கட்டியிருக்காரு. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு விலை வந்து கூட இருந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த டாக்ஸ் பர்சன்டேஜ் குறையிறதுனால நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வருது. இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து
சந்தோன இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒரு 182 ரூபா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது சும்மா ஒரு ரஃப் கால்குலேஷன் தான், ரொம்ப எல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஒருத்தர்ட்டே இருந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு லெவல்ல ஒரே மாதிரி மாறுது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரே மாதிரி இருக்காது. சோ வந்து மேனுபேக்சரர் வந்து ஒரு ஒரு டாக்ஸ் கட்டுவாரு, ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ரீட்டைலருக்கு வரப்ப அவர் வந்து ஒரு டாக்ஸ் பர்சன்டேஜ் மாறி மாறி இருந்தது, அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறுச்சு சரிங்களா. இப்ப என்னாச்சுன்னா நாடு ஃபுல்லா ஒரே டாக்ஸ் அப்படிங்கிறதுனால எந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் அதே அமௌண்ட் தான் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு சரிங்களா. ஸோ அதுதான் இந்த ஜிஎஸ்டியில நடக்குது ஓகேவா. ஸோ இந்த ஜிஎஸ்டியில அப்ப இப்ப எஸ்ஜிஎஸ்டினா என்னன்னு சொல்றேன். ஸோ எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து வேட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய சுங்க தேர்வை, சேவை வரி, கூடுதல் ஆயத்தேர்வை, கல்வி கட்டணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மத்திய அரசு வாங்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. இதை நான் இங்கிலீஷ்ல வைக்கல, உங்களுக்கு இங்கிலீஷ்ல நிறைய கிடைக்கும், புக்லேயே போய் பாருங்க. தமிழ் மீடியத்துக்கு இப்போ போனதுலேயே நம்ம பேர் சொல்லுங்கிறதுனால இது தமிழ்ல வச்சிருக்கேன் சரிங்களா. இதே இன்னொன்று ஒன்று இருக்கு, இன்டகிரேட்டட் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி. இது என்ன மீனிங் அப்படின்னாக்கா, இது வந்து என்னன்னாக்கா ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு, இங்க ஒரு கேரளா இருக்கு அப்படின்னாக்க, இங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பொருள் போகுது அப்படின்னாக்க, இங்கேருந்து போகுதோ இல்லை இங்கேருந்து வருதோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து வாங்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உங்களுக்கு பர்சன்டேஜ் பிரிச்சு கொடுப்பாங்க. இதை வாங்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கி என்ன பண்ணுவாங்க, உனக்கு 3%, உனக்கு 5%, இந்த மாதிரி வந்து அவங்க உங்களோட பொருளுக்கு ஏத்த மாதிரி வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. இதுலதான் நிறைய சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க நியூஸ்ல இப்ப எலெக்ஷன் கேம்பெயின்ல கூட நம்மளுடைய சிஎம் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பணம் வர மாட்டேங்குது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஒண்ணு இருக்கு, ஸோ அது வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் வந்து நியூஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா. காரணம் என்னன்னா இதுதான், இந்த மாதிரி சிஜிஎஸ்டி எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வர வேண்டிய பங்கு சரியா வந்து வரல, நாங்களே கடன்ல இருக்கோம், அடுத்த வருஷம் தரோம், 6 மாசத்துல தரோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க சரியா, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த ஜிஎஸ்டியோட அது இல்லாம இன்னொன்னு இருக்கு, நம்ம ஸ்டேட்டை பார்த்தோம் இல்லையா, எப்போதுமே ஸ்டேட் பார்த்தா யூனியனையும் பார்க்கணும், யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடியதுல யுஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, யுஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இதை நம்ம பெரும்பாலும் படிக்க மாட்டோம். இப்ப பாண்டிச்சேரி போனீங்கன்னா அங்க வந்து யுஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க, தமிழ்நாடு வந்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நீங்க ஒருவேளை இதெல்லாம் பாக்கலன்னா இன்னில இருந்து நீங்க கடைக்கு போறப்போ ஏதாச்சும் ஒரு பில்லு வாங்குறீங்கன்னா பில்லுல கீழே பாருங்க, உங்களுக்கு 100 ரூபா பில்லுன்னு போட்டிருப்பாங்க, இங்க வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டின்னு பிரிச்சிருப்பாங்க. சிஜிஎஸ்டி மொத்தம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி 5% வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிஜிஎஸ்டி 2.5% போட்டிருப்பாங்க, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு அது ஒரு 2.5% போட்டிருப்பாங்க. அப்ப 100 ரூபாய்க்கு 5 ரூபா சேர்த்து உங்களுக்கு டோட்டல் வேல்யூல ஒரு 105 ரூபா பில் போட்டிருப்பாங்க. இதை நீங்க நல்லா போய் பாருங்க, நீங்க ஹோட்டல்ஸ் இல்ல வந்து எங்கேயாவது போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருந்து எங்க நீங்க பில்லு வாங்கினாலும் இதை கண்டிப்பா போட்டிருப்பாங்க. போட்டா மட்டும்தான் அவங்க வந்து ஒரிஜினலா கவர்மெண்ட்டுக்கு பில்லு பே பண்ணி ஜிஎஸ்டி கட்டுறாங்கன்னு அர்த்தம். பில்லே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும்ல இங்க நார்த் மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பசாருக்கெல்லாம் போனீங்க, சவுகார்பேட்டாங்கெல்லாம் போனீங்கன்னா ஏன் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ஒன்லி ஒன்லின்னு சொல்றான், காரணம்னா அவங்க எல்லாம் பெருசா டாக்ஸ் எல்லாம் கட்டுறதே இல்லை, பயங்கரமா அந்த பக்கம் எல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எதுவுமே பெருசா கேட்காம அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனாலதான் நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கடை எல்லாத்துலயும் எழுதி போட்டிருப்பாங்க, பில்லு வாங்கலன்னா உங்களுக்கு அதை நீங்க ஃப்ரீன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஒரு கேஎஃப்சி போறீங்க, டொமினோஸ் போறீங்கன்னா அங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு பில்லு கொடுக்காம பண்றாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எதுவா பண்றாங்க, அது வந்து பிளாக் மணி மாதிரி கணக்கு, நம்ம வந்து அதுக்கு துணை போகக்கூடாது. ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் நீங்க வந்து பில்லு போட்டு கண்டிப்பா வாங்கணும் சரிங்களா. ஸோ அதுதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லதா இருக்கும். ஸோ அடுத்து இதுதான் அந்த ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சரு. ஸோ வேற என்ன வச்சிருக்கேன், ஓகே, எதுல எல்லாம் வந்து எதுல ஜிஎஸ்டி வந்து கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதற்கெல்லாம் வந்து கிடையாது, ஜிஎஸ்டி குள்ள வராது, அதுக்கு பதிலாக தனியா டாக்ஸ் வாங்குறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க இதெல்லாம் அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருக்கும். அதனாலதான் பெட்ரோலோட காஸ்ட் என்ன இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு ரேட் இருக்கு, பாண்டிச்சேரியில ஒரு ரேட் இருக்கு, மகாராஷ்டிரால ஒரு ரேட் இருக்கு. ஸோ அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டே வாங்கிக்கிறாங்க, அதுல வந்து ஒரு பெரிய வருமானம் வந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் இதை கை வைக்காம இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்டார்ஸ்னா எல்லாம் பெட்ரோல் தான். ஸோ நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, சிஎன்ஜி சொல்லுவோம், அந்த மாதிரி எல்பிஜி, இந்த எல்பிஜி கூட வந்துருச்சு, நேச்சுரல் கேஸ்க்கு தான் கிடையாது, எல்பிஜிக்கு ஜிஎஸ்டி உண்டு. நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய இயற்கை வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து ஏவியேஷன் ஃபியூயல் அப்படின்னா வந்துட்டு ஃப்ளைட்டு
இதெல்லாம் போகுது இல்லையா, அதுக்கு ஒரு ஃபியூயல் போடுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. தனியாக அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வேற டாக்ஸ் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. இது இல்லாம மெயினா எது கிடையாதுன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு கிடையாது, அது நான் இங்கே இல்லை போல இருக்கு. எலக்ட்ரிசிட்டி சரிங்களா, எலக்ட்ரிசிட்டிக்கு ஜிஎஸ்டி கிடையாது, தான் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. மின்சாரத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வாங்குறாங்க சரிங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வாங்குறாங்க. இன்னைக்கு காலையில கூட நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வு நடந்திருக்குது. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல, எல்லாருக்குமே மாறும். ஸோ இந்த வாட்டி பில்லு உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்ல பில்லு வரப்போ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 400 யூனிட்ஸ்க்கு மேல வந்தாலே பில்லுலாம் வந்து மாறும். அதுக்குதான் உங்களை சொல்றது கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து நம்ம சிட்டிசனா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிளஸ் வந்து இது ஒன்றும் எக்ஸாமுக்கு கேட்க போறது இல்லை, ஆனா ஜஸ்ட் யார் வாங்குறாங்க, எவ்வளோ வாங்குறாங்க, என்னங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரியா. ஸோ அது இல்லாம லிக்கர், அது மெயின் சரிங்களா. லிக்கர்னு சொல்லக்கூடிய லிக்கருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஜிஎஸ்டியும் வர்றதில்ல, அந்தந்த மாநிலங்கள் தான் வாங்கிக்கிறாங்க. அதனாலதான் இந்த ப்ரைஸும் உங்களுக்கு வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறுது சரிங்களா. பாண்டிச்சேரி போனா ரெண்டு விஷயம் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும், ஒன்னு பெட்ரோலு இன்னொன்னு லிக்கரு. ரெண்டுமே ஏன் கம்மின்னு சொல்றாங்கன்னா அது வந்து யூனியன் பிரதேசம்ங்கிறதுனால அங்க வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா இதுல ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேன், ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இந்த ஜிஎஸ்டிங்கிறது இப்போதான் படித்தோம், இது வந்து டைரெக்டாக கான்ஸ்டியூஷன் எழுதுனப்ப கொண்டு வந்த சட்டம் கிடையாது, லேட்டஸ்டாக தான் கொண்டு வராங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 27A அப்படி 279A அப்படிங்கிறதுல தான் இது வந்து கொண்டு வராங்க. 279A அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நீங்கள் பாலிட்டிலையும் படிப்பீங்க, இங்கேயும் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு கவுன்சில் கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க இந்த ஜிஎஸ்டியை. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, எதுக்கு எவ்வளோ போடுறது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா 50th கவுன்சில் நடந்துச்சு நினைக்கிறேன், குழு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரு பிளஸ் வந்துட்டு இதோட முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் எக்கனாமிஸ்ட், அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரு சிஎம் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போய் நம்ம சொல்லுவோம், நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு வாங்குறீங்க, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு பொருளை காமிச்சு வந்து லெதர் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நிறைய ஜிஎஸ்டி வருது, இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி எல்லா ஸ்டேட் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அதை யோசிச்சுட்டு மாற்றுவாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க, 50th கவுன்சில் மீட்டிங் நடந்தது, ஜிஎஸ்டி வந்து சிலதுக்கு 10% ஆயிருக்கு, சிலதுக்கு 20% ஆயிருக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, நான் அந்த பர்சன்டேஜ் சொல்லலை இல்லையா, ஸோ அதுவும் இங்கே வச்சுருந்தேனே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்துட்டு 5, 10, 18, 28% மாதிரி 4 விதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் 0% இருக்கு. 0%னா ஒன்றும் கிடையாது, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அதாவது நம்மளோட அக்ரி ப்ராடக்ட்ஸ் சரிங்களா, அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய வேளாண் பொருட்களுக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாலுக்கு கிடையாது, மில்க்குக்கு வந்து கிடையாது, இதெல்லாம் அத்தியாவசியம் இல்லையா. இந்த மாதிரி சில பொருட்களுக்கெல்லாம் 0% ஜிஎஸ்டி வந்து இருக்கு சரிங்களா. மற்றது எல்லாத்துக்கும் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி 5, 12, 18, 28 அப்படின்னு சொல்லிட்டு. 28லாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடியது, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ஒரு வந்துட்டு ஒரு ஸ்வரோஸ்கி வாட்சு, ஒரு ஸ்விஸ் வாட்ச், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் லக்ஸுரின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் தான் இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சானிட்டரி நாப்கின்க்கு கூட பெரிய பிரச்சனைலாம் நடந்து, சானிட்டரி நாப்கின்க்கு கிட்டத்தட்ட 18% இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ கொஞ்சம் குறைச்சி 12 கொண்டு வந்துருக்குறாங்க. நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறது என்னன்னா அதை வந்து அத்தியாவசியம்ங்கிறதுனால ஜீரோக்கு கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவெடுப்பாங்க சரிங்களா. இதுல யாரா இருப்பாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு, ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இதுல இருப்பாங்க சரியா. இந்த மாதிரிதான் இருக்கும் மீட்டிங் இந்த படத்துல இருக்க மாதிரி. மறுபடியும் அன்பார்ச்சுனேட்லி இவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இது பழைய போட்டோ, பட் ஸ்டில் இவங்களே தான் மறுபடியும் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதனால இவங்க வந்து அடுத்தடுத்து கூட்டங்கள் வந்து நடத்தி பண்ணுவாங்க. ஸோ இதுல இவங்களோட அந்த ஓட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்டருக்கு வந்து 1/3 ஸோ ஓட்டு வந்து அவங்க வந்து போட முடியும். இதே நம்ம ஸ்டேட்ல இருந்து போறவங்க 2/3 வெயிட்ல போட முடியும். ஸோ ஒரு ஓட்டு இருக்குன்னா இவங்களுக்கு 1/3 ஓட்டும், இவங்களுக்கு 2/3 ஓட்டும் வந்து இருக்கு. ஒரு டெசிஷன் முடிவு பண்ணணும் அப்படின்னாக்க மொத்தம் 75% ஓட்டு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ சானிட்டரி நாப்கின்க்கு 0% கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி 75% ஓகே பண்ணுறாங்கன்னா அதுக்கு கொண்டு வந்துருவாங்க சரிங்களா. ஸோ இதோட சேர்பர்சன் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான், மறந்துடவே கூடாது, ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வைஸ் ஸ்டேட்டில் உள்ளவங்க, மற்ற ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இதில் வந்து இருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த ஜிஎஸ்டியோட அட்வான்டேஜ் என்ன,
டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பாக்குறோம். அவ்வளவுதான் சரிங்க.